கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று கான்பூர் செல்கிறார். அங்கு நடைபெறும் தேசிய கங்கை நதி கவுன்சில் கூட்டத்தில் அவர் பங்கேற்கவிருப்பதாக பிரதமர் அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கான்பூரில் உள்ள சந்திரசேகர் ஆசாத் பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட கங்கை நதி தூய்மை பணிகள் குறித்தும் தொடர்ந்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் மத்திய அமைச்சர்கள் மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தவிருப்பதாக அந்த செய்தி மேலும் கூறுகிறது. தேசிய கங்கை நதி கவுன்சில் கூட்டம் முதன்முறையாக நடைபெறவுள்ளது. பிரதமர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் மற்றும் உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் உட்பட 5 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். நமாமி கங்கா திட்டம் என பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டம் கடந்த 2014 ஆம் ஆண்டு மத்திய நீர்வள ஆதார அமைச்சகத்தால் ஏற்படுத்தப்பட்டது. கங்கை நதி மாசுபடுவதை தடுத்து அதனை பாதுகாத்து புதுப்பொறிவு அடையச் செய்யும் நோக்கில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. பிரதமரின் வருகையை ஒட்டி பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கங்கை நதியில் படகில் பயணம் செய்தும் பிரதமர் பார்வையிட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.